ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் குறிந்திருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 2:10-16 முடியே உள்ள இறை வாக்கியங்கள். சகோதர சகோதரிகளை, தூய ஆவியாரை அனைத்தையும் திருவி ஆகிறார், கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதனின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே அன்றி வேறு எவரும் அறிய முடியாது என்றோ, அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பாங்கை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அள்ளிய கொடைகளை கண்டுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்கு உரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது, நாங்கள் மனித ஞானத்தினால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை, அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது, ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரை அனைத்தையும் ஆய்ந்துணர்வார், எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனத்தை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமே கிறிஸ்துவின் மனத்தை கொண்டுள்ளோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி, ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள், அவர்கள் உமது அரசின் மாட்சிமையை அறிவிப்பார்கள், உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி, மாநிலருக்கு உன் வல்லமை செயல்களை, உமது அரசுக்குரிய மாட்சிமையின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி, ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர், தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார், தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகின்றார். பல்லவி, ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள்.
ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்தூர் இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்ற உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறியது. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய் விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. வாழ்வுதரும் கிறிஸ்துவினர் செய்தி. மக்கள் எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றன. லூக்கானர் செய்தி 4:37 இறைவசனம். பிரியமானவர்களே, கிரேக்க நாட்டிலே இரண்டு மிக பெரும் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் இருந்தார்கள். ஒருவர் பெயர் சிசரோ, மற்றவர் பெயர் தமஸ்தானிஸ் என்பவர்கள். இருவரும் ஒரே சமயத்திலே வாழ்ந்த இரண்டு விதமான பேச்சாளர்கள், மிகவும் புகழ் பெற்றவர்கள். சிசரோ என்பவருடைய பேச்சை கேட்ட மக்கள் அவர் அந்த பேச்சை கேட்ட பிற்பாடு இவ்வாறாக கூறுவார்களாம், அவருடைய பேச்சிலே எத்தனை இனிமை இருக்கின்றது, அவர் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எதுகை மோனைகளோடும் மிகச்சிறந்த மேற்கோள்களோடும் எடுத்து காட்டி நம்மை கேட்க தூண்டுகின்றார் என்று சொல்லி சிசரோவினுடைய பேச்சை கேட்டவர்கள் சொல்லுவார்களாம். ஆனால் தமஸ்தானிஸ் என்கின்ற இந்த பேச்சாளருடைய பேச்சை கேட்டவர்கள், வாருங்கள், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து போர்க்களத்திற்கு சென்று நம் எதிரிகளை கொன்று நம் நாட்டை பாதுகாப்போம் என்று சொல்லி உணர்ச்சி மேற்பட்டவர்களாக, செயல்பாட்டுக்கு செல்பவர்களாக அவருடைய பேச்சை கேட்டவர்கள் இருப்பார்களாம். முதலிலே சிசரோவின் பேச்சை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஆனால் இந்த தமஸ்தானிஸ் என்கின்றவருடைய பேச்சை கேட்டவர்கள் வியப்பில் ஆழ்வதோடு மட்டுமில்லாமல் அதையும் கடந்து அடுத்த கட்டத்திற்கு சென்று செயல்பாட்டுக்கு செல்ல தூண்டியதுதான் அந்த தமஸ்தானிஸ் என்கின்ற பேச்சாளருடைய பேச்சினுடைய வல்லமையாக இருந்தது. அதேபோல் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவினுடைய பேச்சை கேட்ட மக்கள் முதல் பகுதியிலே இதோ எவ்வாறு பேசுகிறார் என்று சொல்லி வியப்பில் ஆழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய பேச்சானது அடுத்த கட்டத்திற்கு சென்று இதோ செயல்பாட்டிற்கு உந்தி சென்றது. தீ ஆவிகள் கூட அவருடைய பேச்சை கேட்டு வெளியேறி ஓடியது இன்றைய நற்செய்தி பதிவு செய்கின்றது. எனவே இயேசுவினுடைய வார்த்தை எப்பொழுதுமே வலிமையானது. அவருடைய பேச்சானது இதோ வியப்பில் ஆழ்வதோடு மட்டுமல்லாமல் அதையும் கடந்து செயல்பாட்டுக்கு உந்து செல்வதுதான் இயேசுவினுடைய வார்த்தையில் இருக்கின்ற ஒரு தெய்வீக தன்மை, வல்லமை. எனவே இயேசுவினுடைய பேச்சில் இருக்கின்ற வல்லமையை நாம் நற்செய்தியிலே பல இடங்களிலே பல மனிதருடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகின்றது. முதலாவதாக யோவான் நற்செய்தி 8 விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இதோ இயேசுவோடு உரையாடுகிறாள், இது நானும் உனக்கு தீர்ப்பளிக்க மாட்டேன், இனி பாவம் செய்யாதே. எனவே பேச்சு வியப்பில் ஆழ்த்த செல்கின்றது. எனவே அவள் செல்லுகின்றாள், நல்ல முறையில் வாழுகின்றாள். இரண்டாவதாக சக்கேயு, இதோ நான் மிக பெரும் பாவி என்று சொல்லி கருதப்பட்ட சக்கேயுனுடைய வீட்டில் இயேசு தங்குகின்றார். இதோ வியப்பில் ஆழுகின்ற சக்கேயு இது மீண்டுமாக அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்றார். நான் யாரையாவது ஏமாற்றி எதையாவது பெற்றிருந்தேன் என்று சொன்னால் அதை 4 திருப்பி கொடுத்து விடுகின்றேன். மீண்டுமாக செயலாக வார்த்தையானது வாழ்வாக்கத்திற்கு செயலாக்கத்திற்கு உந்தி செல்லுகின்றது. என்ன பிரியமானவர்களே, இதை நாம் வாழ்கின்ற இத்தகைய சூழ்நிலையிலே ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை கேட்கின்றோம், இந்த நற்செய்தி இறை வார்த்தையை படிக்கின்றோம். எனவே இந்த இயேசுவினுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலே இது வெறும் வியப்பை மட்டும் ஏற்படுத்துகின்றதா, அல்லது இரண்டாவது அதையும் கடந்து என்னை செயலூக்கத்திற்கு செயலாக்கத்திற்கு என்னை உந்தி செல்லுகின்றதா என்று சொல்லி நம்மை நாம் சுய ஆய்வுக்கு உட்படுத்தி நம்முடைய லட்சிய தலைவன் இயேசுவை போன்று நம்முடைய வார்த்தையை வாழ்வாக மாற்றுவோம். இங்கே பகிரப்படுகின்ற
இறை வார்த்தையினுடைய வாழ்க்கையினுடைய ஊரினுடைய வீதிகளுக்கு எடுத்து சென்று அதை வாழ்வதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது கண்டிப்பாக இது நாம் அருகில் இருப்பவர்கள் நம்மோடு பணிபுரிகின்றவர்கள் நம்முடைய குடும்பத்தில் வசிப்பவர்கள் கூட இது நம் மூலமாக இறையாட்சியின் வல்லமை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இந்த இறை வார்த்தை சொல்லுகின்ற நேர்மறையான எண்ணங்களை நாம் கடைபிடித்து வாழ்கின்ற பொழுது அது நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த உலகத்தில் இறையாட்சியானது கட்டி எழுப்பப்படும் என்கின்ற ஒரு கருத்தானது அல்லது ஒரு விழுமியமானது ஒரு செயலாக்கமானது நம் வழியாக செயலாக்கம் பெறும். எனவே நம்முடைய தலைவர் இயேசுவினுடைய பாத சுவடுகளை பின்பற்றி அவருடைய தாய் லட்சிய தாய் அன்னை மரியாளை போல நாமும் இறை வார்த்தையை வாழ்வாக்க தேவையான ஆசீர்வாதத்தை வேண்டி தொடருகின்ற பள்ளியிலே மன்றாடுவோம். ஆமேன். சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாவல்ல இறைவனாகிய ஆண்டவர் கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த கிறிஸ்துவின் அன்பே உருவான இறைவா, எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் கொண்டு வரும் இந்த காணிக்கைகளை கனிவோடு ஏற்றருளும். இப்பீடத்தில் நருஷாதன முறையில் நிறைவேறும் எங்கள் மீட்பின் பலி உம்முடைய வல்லமையால் எங்கள் வாழ்வில் நிறைவுற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் தலைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் முதற்கொடையால் தான். நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பதால் முது மாட்சிமை ஏற்றம் பெறாது எனினும் எல்லாண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானத்தூதர் அணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உமை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மேற்பள்ளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், என ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இன்று திருப்பள்ளி கருத்து ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்களையும், இன்னும் சிறப்பாக மது வழிபடத்தின் அருகே சூழ்ந்து வந்து ஜபித்துக் கொண்டிருக்கின்ற எம் மக்களையும், மேலும் தெய்வீக திருப்பள்ளி தொலைக்காட்சியின் வழியாகவும் இணையதளத்தின் வழியாகவும் பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கின்ற வில்லியனூர் துயல்லூர் பக்தர்களையும், எங்களுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான உறவுகளை நிறைய பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த நாள் முழுவதும் அன்னையினுடைய பரிந்துரையால் கரம் பிடித்து வழிநடத்தி செல்ல வேண்டும் ஆஜீவிக்கின்றோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரிகளையும் சகோதரர்களையும் மேலுமாக விடுதலைக்கான போராட்டங்களிலும், சமூக முன்னேற்றத்திற்கான நீதிக்கான போராட்டங்களிலும் பங்கேற்று உயிர்நீத்த ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும், எங்களுடைய குடும்பங்களிலே மறித்துள்ள ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சி மிமிக்க மரியால், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தவர்கள், எங்கள் பெயர் கொண்ட புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நல்லையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடு என்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பரும் தலைவருமாய் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் பெரும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி இங்கு கூடி வந்திருக்கின்ற எம் மக்கள் ஒவ்வொருவருக்கும், இன்னும் குறிப்பாக இலங்கை தமிழர்களுக்கும் அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் லட்சிய தலைவன் இயேசு கிறிஸ்து. இறை வார்த்தையை வியப்போடு கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்பாட்டிலே வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அதையே வாழ்க்கையிலே கடைபிடித்து அதை நம் வாழ்வதற்கான சக்தியை தர தன்னுடைய உடலையே உடைத்து உணவாக விரித்து விருந்தாக கொடுக்கின்ற லட்சிய தலைவன், இவருடைய அன்பு விருந்திற்கும் லட்சிய வாழ்விற்கும் அழைக்கப்பட்டிருக்கின்ற நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை நீங்களே நேரில் வந்து சுவைத்து பாருங்கள். பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய், வருவாக இனி
उन्मान सहोद सहोद अंबर तिरुपलि निरैवेरिच्चु
திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடைய நீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அர்ச்சிஷ்ட மரியாயி சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. பிதாவுக்கும் சிவனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் நினைச்சும் இருப்பதாக ஆமே. இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் லட்சுமியுமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமன்சுகளே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை லட்சியம். எங்கள் எல்லோருக்காக வாழ்க்கை.